திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தைய எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட் வெளியிடும். அவங்க எல்லாரும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தங்க குழந்தைய சேர்த்திருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க? உங்க குழந்தை ஹிந்தி படிக்கலாம், அங்க சம்ஸ்கிருதம் படிக்கலாம், ஆனா சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவங்க குழந்தைய படிக்க வைக்கப்படாதா? அதை தடுக்க யாருங்கிறேன் நான், நீங்க. அதனால மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் விரைவாகவே ஊடக நண்பர்களோடு விவாதிக்க விரும்புகிறேன். எத்தனை பள்ளிக்கூடத்தில் முத ஒன்றுலேருந்து அஞ்சு வரை, ஒன்றுலேருந்து பத்து வரை மிடில் ஸ்கூலாக இருந்தால், எத்தனை ஸ்கூலில் லெஸ் தேன் டென் மெம்பர் ஒன் டிஜிட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்குது? யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரியாக ஒரு சர்வே என்ன சொல்லுது, எட்டாவது படித்த பையனுக்கு அஞ்சாவது பாடம் படிக்க வரலங்கிறாங்க, தமிழ் பாடம். ஆகவே இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்குது. இது மேலே இதுவரைக்கும் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் வர தமிழ்நாட்டில் 20% கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை, ரெண்டு மெடிக்கல் காலேஜ் நில் ரிசல்ட்டு. அதனால் நாம் நம்ம முதுகலே நாம் தட்டிக்கிறது, இல்லைன்னா யூ ஸ்க்ராச் மை பேக் ஐ வில் ஸ்க்ராச் யுவர் பேக்குன்னு பொன்முடிய துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது, துரைமுருகனை பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்கு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. அதனால் லெட் அஸ் ஃபஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ் எவ்வளோ மோசமாக இந்த நிர்வாகம். ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன், 294 பொறியியல் கல்லூரியில் 980 ஆசிரியர்கள் ஃபேக் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் 11 காலேஜில் ஆசிரியராக இருக்கார். வாட் இஸ் இட்ஸ் நான் சென்ஸ். இதுக்கே பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும், வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க, அது இல்லை. நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம். அதனால் இவங்க வந்து தே ஆர் க்ளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ்ஹுட். ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து தனியாக நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 900,000 சம்பளம், தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு 6,000-7,000 சம்பளம். ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர். ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க? அவை இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோட உட்காருங்கிறேன் நான். ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேன் நான். அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க, அந்த நிர்வாகத்தை கவனிங்க. என்ன இருக்குது பள்ளிக்கூடத்தில்? குழந்தைகள் இன்றைக்கும் மரத்தடியில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குது தமிழ்நாட்டில்? இவ்வளோ வருஷம் இருந்தால் இப்போ 57 திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தானே, வாட் ஹேப்பன் டு தேர் எஃபிஷியன்சி? அதனால் வெறுமனா தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம், உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும். அவங்க சொல்லலை, ஃபிகர் அதுதான். ஏன்னா 300,000 மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் இந்த ஆண்டு பரீட்சை கொடுத்துருக்காங்க. அதனால் அதோடு இல்லை, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி ஆங்கிலம், அது தவிர ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு தானே இருக்குது. ஏன்னா 400 மேல் இருக்கின்ற திரு கஸ்தூரிரங்கன் அவர்களோட அறிக்கையை ஒரு பக்கம் விடாமல் முழுசாக படித்தேன். அதனால் அப்படி இருக்கிறத எப்படி அதை மறுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குன்னு கேட்குறேன்னா, இப்போது கோயம்புத்தூர் அந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலாம். அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலாம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க குழந்தை தெலுங்கு படிக்கிறத தடுக்கிறதுக்கு கூவாரியுங்கிறேனா, அந்த வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா அதோடு இல்லை, நீங்கள் இந்த கேள்வி கேட்டதை நான் வரவேற்கிறேன். என்னோடய மனசில் இருக்கிறது உங்கள் மூலமாக தான் நான் எங்கள் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம சென்னை முதல் எடுத்துப்போம். இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தைய எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம். அவங்க எல்லாரும் சிபிஎஸ்இ ஸ்கூலில் தங்கள் குழந்தைய சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க?
உங்கள் குழந்தை ஹிந்தி படிக்கலாம், சன்ஷைன் ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம். ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவங்க குழந்தைய படிக்க வைக்கப்படாதா? அதை தடுக்க யாருங்கிறேன் நான், நீங்கள். அதனால் மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். ஒரு விஷயம் நாம் தெளிவாக இருப்போம். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில் யாருக்கும் சொல்லாமலே 8800002024 சேர்க்கலாமா இல்லையா? வெளியில் தெரிய போகிறதில்ல, சேர்க்கலாம். அதனால் யார் வேணால் சேர முடியும். ஆனால் நாம் பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நிச்சயமாக செய்வோம். கோர்ட் ஹஸ் கிவன் கண்டிஷனல் பர்மிஷன்.